हेलो व्यूवर्स वेलकम टू माय चैनल इनकी नम्बर इंट्रोडक्शन टू ट्रिग्नोमेट्री एक्सरसाइज 8.2 सेकंड सम पाक पोरो चूस दि करेक्ट ऑप्शन एंड जस्टिफाई युवर चॉइस अब फर्स्ट सब डिविशन 2 tan 30 डिवाइड बाय 1 प्लस tan स्क्वायर 30 नाल आंसर कुड़तर कांगे ए वंदे साइन 60 बी वंदे कॉस 60 सी टेन 60 डी साइन 30 नम सॉल्व पनी पापो एंद आंसर वर्दो अदेल्दीरला இப்போ டேர்ன் தேர்ட்டியோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் 1/√3 அதை ரீப்ளேஸ் பண்ணுறேன் நியூமரேட்டரில் டினாமினேட்டரில் டேர்ன் 30 தி ஹோல் ஸ்கொயர் இருக்குது அப்போ 1/√3 தி ஹோல் ஸ்கொயர் போடுறேன் அப்போது 2 × 1/√3 வந்து 2/√3 ஆயிடும் இங்கே வந்து 1 + 1/√3 தி ஹோல் ஸ்கொயர் இருக்குது 1/√3 ஹோல் ஸ்கொயர் பண்ணால் 1/3 கிடச்சிடும் இப்போ நியூமரேட்டரில் சிம்பிளிஃபைடாக தான் இருக்குது டினாமினேட்டரில் நம்ம எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணிடலாம் எல்சிஎம் எடுத்தால் 3 + 1/3 கிடைக்கும் அதாவது 4/3 இப்போது நம்ம என்ன பண்ணால் டினாமினேட்டரில் இருக்கிறத நியூமரேட்டர் கொண்டு போகிறதுக்காக ரெசிப்ரோக்கில் எடுக்கிறேன் ஸோ 2 / √3 × 3/4 கிடைக்கும் 2 ஐயும் 4 ஐயும் கட் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு 3 வந்து √3 × √3 எழுதலாம் ஏன்னா டினாமினேட்டரில் ரூட் வேல்யூ வரக்கூடாது அதை நம்ம ப்ரிஃபர் பண்ண மாட்டோம் ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் √3 எலிமினேட் பண்ணுறதுக்காக நியூமரேட்டரில் இருக்க 3-ஐ √3 × √3 எழுதுறேன் அப்போ √3 கட் ஆகிடும் பேலன்ஸ் √3/2 கிடைக்கும் இதோட ஆன்சர் வந்து சைன் 60 இது ஆப்ஷனில் எங்கே இருக்குன்னு செக் பண்ணிங்கன்னா சைன் சிக்ஸ்டி வந்து ஆப்ஷன் ஏல இருக்குது அப்போ ஏ ஆப்ஷன் ஏ ஈக்குவல் டு சைன் 60 இது ஃபஸ்ட்டு சப் டிவிஷனோட ஆன்சர் இப்போ செகண்ட் சப் டிவிஷன் 1 − tan²(45) / 1 + tan²(45) இதுக்கு 4 சப் டிவிஷன் இருக்குது ஏ ஈக்குவல் டு டென் 90 பி ஈக்குவல் டு 1 சி ஈக்குவல் டு சைன் 45 டி ஈக்குவல் டு 0 இப்போ நான் இதில் அப்ளை பண்ணுறேன் 1 − tan²(45) tan²(45) பதிலாக 1² அப்ளை பண்ணிடலாம் டினாமினேட்டர்லேயும் 1 + 1² ஆகிடும் இப்போ சால்வ் பண்ணிங்கன்னா 1 ஸ்கொயர் பண்ணால் 1 வரும் ஸோ 1 − 1 = 0 ஆகிடும் டினாமினேட்டரில் 1 + 1 = 2 ஆகிடும் 0/2 0/anything வந்து 0 நம்மளுக்கு தெரியும் ஸோ ஆன்சர் வந்து 0 கிடச்சிடும் இது ஆப்ஷனில் எந்த ஆப்ஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டி ஸோ டி ஈக்குவல் டு 0 இப்போ தேர்ட் சப் டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சைன் 2a ஈக்குவல் டு 2 sin a இஸ் ட்ரூ வென் ஏ எந்த வேல்யூலன்னு கேட்டிருக்காங்க ஏ வந்து 0, 30, 45, 60 கொடுத்துருக்காங்க இப்போ நான் ஃபஸ்ட்டு 0 அப்ளை பண்ணி பார்க்குறேன் 0 அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா சைன் 2 × 0 ஈக்குவல் டு 2 sin 0 கிடைக்கும் இப்போ நம்மளுக்கு சைன் 0 வேல்யூ வந்து தெரியும் 0 அப்போது சைன் 0 = 2 sin 0 அப்படின் இருக்கு ஸோ சைன் 0 வேல்யூ 0 0 = 0 இந்த ஆப்ஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால ஆன்சர் ஏ ஈக்குவல் டு 0 தான் ஆன்சர் இப்போ 4th சப் டிவிஷன் 2 tan 30 / 1 − tan²(30) 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க காஸ் 60 சைன் 60 டர்ன் 60 சைன் 30 இப்போ நான் இதில் வேல்யூஸ் ரீப்ளேஸ் பண்ணுறேன் டேர்ன் 30 பதிலாக 1/√3 டிவைட் பை 1 - இங்கே 10²(30) இருக்குது ஸோ 1 / √3 தி ஹோல் ஸ்கொயர் நியூமரேட்டரில் 2 / √3 வரும் டினாமினேட்டரில் 1/√3 நம்ம ஸ்கொயர் பண்ணால் 1 − 1/3 கிடைக்கும் நியூமரேட்டர் சிம்பிளிஃபைடாக தான் இருக்குது டினாமினேட்டரில் மட்டும் நான் எல்சிஎம் எடுக்கிறேன் 3 − 1/3 அதை சப்ராக்ட் பண்ணால் 2/3 கிடைக்கும் இப்போது டினாமினேட்டரில் இருக்கிறத நியூமரேட்டர் கொண்டு போகிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன் ரெசிப்ரோக்கில் எடுக்கிறேன் ஸோ 2 √3 × 3/2 கிடைக்கும் 2 கட் ஆகிடும் பட் இங்கே டினாமினேட்டில் ரூட் வேல்யூ இருக்குது நம்ம ரூட்டை எலிமினேட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோன்னா நியூமரேட்டரில் இருக்க 3-ஐ √3 × √3 எழுதலாம் பிகாஸ் நமக்கு தெரியும் √3 × √3 வேல்யூ 3 ஸோ இப்போது √3 √3 கட் ஆயிடுச்சுன்னா பேலன்ஸ் வந்து √3 கிடைக்கும் √3 ஆன்சர் வந்து டென் 60 அப்போ எந்த ஆப்ஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னா ஆப்ஷன் சி சாட்டிஸ்ஃபை பண்ணுது ஸோ ஆன்சர் சி இப்போது தேர்டு சம் பாருங்கள் இஃப் டேன் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு ரூட் 3 டேன் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு 1/√3 0 < a + b > 90° கொடுத்துருக்காங்க ஏ கிரேட்டர் தென் பி கொடுத்துருக்காங்க ஃபைண்ட் ஏ அண்ட் பி இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கிவன் கண்டிஷன் எடுத்துக்கலாம் டேன் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு √3 எழுதுகிறேன் √3 பதிலாக டேன் 60 அப்ளை பண்ணுறப்போ டேன் டேன் போயிடும் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 60 ஏ ஈக்குவல் டு 60 - b கிடைக்கும் இதை நான் ஈக்குவேஷன் 1 கன்சிடர் செகண்ட் கிவன் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா டேன் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு 1/√3 இருக்குது 1/√3 பதிலாக டேன் 30 ரீப்ளேஸ் பண்ணிடலாம் டேன் டேன் போயிடுச்சுன்னா ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு 30 இருக்குது இதை நான் ஈக்குவேஷன் 2 கன்சிடர் பண்ணிக்கிறேன் இப்போ ஈக்குவேஷன் 1 எடுத்து ஈக்குவேஷன் 2 நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம்
substitute பண்ணலாம் அப்போ என்ன வரும் 60 minus b minus b equal to 30 கிடைக்கும் minus b வந்து minus 2b கிடைச்சிரும் 60 இந்த சைடு ரைட் சைடு போறப்போ minus 60 ஆயிடும் இப்போ இத சப்ராக்ட் பண்ணா minus 2b equal to minus 30 கிடைக்கும் minus minus கட் ஆயிடும் 30 divided by 2 வந்து 15 அப்போ b ஓட வேல்யூ வந்து 15 இப்போ சம்ல a and b ரெண்டுமே ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லிருக்காங்க நான் இப்போ b ஓட வேல்யூ எடுத்துட்டு போய் ஈக்குவேஷன் 1 ல சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு a ஓட வேல்யூ கிடைச்சிடும் அப்போ a equal to 16 minus 60 minus b இதில் b க்கு பதிலாக 15 ரீப்ளேஸ் பண்ணால் a equal to 45 கிடைச்சிடும் தேங்க்யூ